about the supplementary story Anbu and the Fish. Okay, in your book page number 112. In the lesson la Anbu abdingra or boy avanga enna pandranga fish catch pandranga avangaloda Anbu avangala patti dhaan the story. Okay, the main character of the story is Anbu. Anbu was a small boy. His hobby is fishing. Anbu was very much talented in catching fish. Anbu's friend is Madan. Okay, so அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் ஃபிஷ் கேட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபிஷ் பிடிக்கிறாங்க இல்லையா, மதனும் அன்பும். அன்பும் அவங்க ஃப்ரெண்டு மதனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ் பிடிக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு பிக்சரில் தெரியுது. ஓகே, நான் வை ரீட் த ஸ்டோரி. கீப் யுவர் ஃபிங்கர் ஆன் த லைன், லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், அன்பு வாஸ் வெரி டேலண்டட் இன் கேட்சிங் ஃபிஷ். He always went to catch fish with Madan. They usually used dhoti as a net to catch the fish. Anbu also made fishing rods using sticks and thorns at home. அதாவது அன்பு வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப டேலண்டான பர்சன், ரொம்ப டேலண்டாக இருப்பாங்களாம். அவங்க எப்போவுமே மீன் பிடிக்க போகும்பொழுது மதனை தான் கூட கூட்டிகிட்டு போவாங்களாம். அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க மீன் பிடிக்க அப்படிங்கிறதுனா, தோதி. தோதினா வேட்டி, வேட்டி தான் விரித்து நெட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுக்கு. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ், அதாவது ஃபிஷ்ஷிங் ராட்ஸ்னால் மீன்பிடி தூண்டில் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிக்கில் முள்ளை வந்து மாட்டி விட்டுருவாங்களாம். அது ஹோம்லேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஏன்னா முள்ளை மாட்டி விட்டால் தான் மீன் வந்து மாட்டும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஃபிஷ்ஷிங் ராட்ஸ், அந்த மீன் பிடிக்கிற தூண்டலில், அந்த ஸ்டிக்கு குச்சியில் தானை வந்து தான்ஸை வந்து மாட்டி விட்டுருவாங்களாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபிஷ்ஷை பிடிப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் பேராகிராஃப். தென் தே ஷேர்ட் த ஃபிஷ் ஈக்குவலி. அன்லைக் தயர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அண்ட் மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷ்ஷிங். தே நெவர் வெண்ட் டீப் இன் டு த பாண்ட் ஆர் ரிவர். எவ்ரி சண்டே தே வுட் கோ இன் சர்ச் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் டு யூஸ் தம் ஆஸ் பெயிட். They enjoyed searching for earthworms. Once the bait was ready, they would go fishing. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஃபிஷ் கேட்ச் பண்ணாங்களோ அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்களாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி இல்லாமல் மீன் பிடிக்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். ஏன்னா ஆழமான இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் தான் ஃபிஷ்ஷை பிடிப்பாங்களாம். ஸோ தே நெவர் வென்ட் டீப் இன் டு த பாண்ட் ஆர் ரிவர். மீன் பிடிக்க போகும்பொழுது அவங்க அங்கே ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா, மீன் பிடிக்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து எவ்ரி சண்டே, ஒவ்வொரு நாளும் தே உட் கோ இன் சர்ச் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் டு யூஸ் தம் ஆஸ் பெயிட். பெயிட்னா இறை. அதாவது அவங்க மீன் பிடிக்க போகும்பொழுது எதை இறையாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எர்த்வார்ம்ஸை. ஒவ்வொரு சண்டேவும் அவங்க போய் அதை சர்ச் பண்ண போயிடுவாங்களாம். ஓகேவா? ஸோ தே என்ஜாய்டு சர்ச்சிங் ஃபார் எர்த்வார்ம்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த எர்த்வார்ம்ஸை போய் தேடி கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா. ஒன்ஸ் த பெயிட் வாஸ் ரெடி தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். அவங்க வந்து அந்த இறை ரெடியானதுக்கு அப்புறம்தான் ஃபிஷ்ஷை பிடிக்கவே போவாங்களாம். ஓகேவா? ஏன்னா அந்த மீன் பிடிக்க போகும்போது தூண்டலில் புழுவை மாட்டி விட்டால் தானே மீன் வந்து தூண்டலில் மாட்டோம். ஸோ அதுக்காக அந்த இறை பெயிட்டாக அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எர்த்வார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஆன் ஒன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. தேவர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால் டு குக். மதன் டோல்டு ஹிம் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அன்பு ஃபில்டு த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த 3 ஃபிஷ் இன் டு இட். The fish exerted and swam in different directions. Anbu thought the fish was hungry and dropped earthworms into the jar. But to his surprise, the fish did not eat. He saw their eyes and could feel their fear. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் சண்டே அன்பு வந்து ரொம்ப சேடாக இருக்கான். அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. They were able to catch only 3 fish. அவங்க வந்து மூணே மூணு ஃபிஷ் மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சது. அதுவும் ரொம்ப குட்டி ஃபிஷ், வெரி ஸ்மால். ஓகே, ஸ்மால் டு குக், அதாவது குக் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு.
வாட் இட் அன்பு டூ, அப்போ அன்பு என்ன பண்ணியிருப்பான், அப்போ தான் மதன் சொல்கிறான், மதன் டோல்டு ஹிம் குரோ த ஃபிஷ் டூ அட் ஹோம், நம்ம வீட்லேயே வந்து இந்த ஃபிஷ்ஷை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்பு என்ன பண்ணுறான், அன்பு ஃபில்டு த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த த்ரீ ஃபிஷ் இன் டு இட். அன்பு டேக் எ ஜார் அண்ட் ஃபில்டு த வாட்டர் த த்ரீ ஃபிஷ் இன் டு இட், மூணு ஃபிஷையும் எடுத்து அதுக்குள்ளே விடுறான், ஜாரை எடுத்து அதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணி அந்த மூணு ஃபிஷையும் அதுக்குள்ளே தூக்கி போட்டுறான், தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க வாட்டருக்குள்ளே. ஓகே, த ஃபிஷ் எக்ஸாட்டட் த அண்ட் ஸ்வாம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், தண்ணிக்குள்ளே போட்டதையும் அது தவிச்சு போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நீந்த ஆரம்பிச்சுது. ஓகே, எக்ஸாட்டட்னா தவிச்சு போய், தவிக்கிறது, தவிச்சு போய் நீந்துச்சு ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்லேயும். அன்புக்கு என்ன தோணுச்சு, அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி அண்ட் ட்ராப்டு எர்த் வார்ம்ஸ் இன் டு த ஜார். ஓ, ஜாருக்குள்ளே போட்டோடனே அதுக்கு வந்து ரொம்ப ஹங்கு பசியாக இருக்கும் போல் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் த ஃபிஷ், சாரி, அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி அண்ட் ட்ராப்டு எர்த் வார்ம்ஸ் இன் டு த ஜார், அதுக்கு பசியாக இருக்கும்னு நினச்சி எர்த் வார்ம்ஸ் அதாவது மண்புழுவை அந்த பெயிட்டை வந்து அந்த மீனுக்கு இரையாக போடுறான். ஓகே, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு மீன் கூட அந்த புழுவை சாப்பிடலை, சரியா? ஆனால் மீனோட கண்களில் வந்து ஒரு வித ஃபியர் இருந்ததை அன்புவால் உணர முடிஞ்சுது. அதான் ஹி சா தேயர் ஐஸ் அண்ட் குட் ஃபீல் தேயர் ஃபியர், ஏதோ ஒரு பயம் அதனுடைய ஃபிஷ் கண்களில் தெரிஞ்சுது, அந்த ஃபிஷ்ஷோட கண்களில். அதான் பாருங்கள், அந்த செகண்ட் பிக்சரில் ரொம்ப சேடாக இருக்கும், அந்த ஜாருக்குள்ளே போட்டதையும் ஃபிஷ் வந்து தவிச்சு போய் நீந்த முடிய அங்கேயும் இங்கேயும் ஓடுறது தெரியுது இல்லையா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, next morning he went straight to the fish jar from his bed. He saw only two fish in the jar. He searched for the fish everywhere. Then he saw one fish on the floor. Anbu was very sad and his father consoled him. In the evening his father got a new fish tank. Anbu changed the fish to the new tank. அடுத்த நாள் மார்னிங் ஸ்ட்ரெயிட்டாக பெட்டை விட்டு எழுந்ததும் ஜார் இருக்கிற பிளேஸுக்கு அன்பு போகிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஜாருக்குள்ளே எத்தனை ஃபிஷ் இருக்குது, டூ ஃபிஷ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தேர்ட் ஃபிஷ்ஷை எங்கே போச்சு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். அப்புறம் பார்த்தா தரையில் ஒரு ஃபிஷ் விழுந்து கிடக்குது. ஸோ அன்பு வாஸ் அன்ஹாப்பி, ரொம்ப அந்த ஃபிஷ் விழுந்து கிடந்து பார்த்தே ரொம்ப சேடாயிடுறான். அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்டு ஹிம், அவங்க அப்பா அவனை ஆறுதல் படுத்துறாரு ரொம்ப சேடாக இருந்ததை பார்த்துட்டு. ஓகே, இந்த ஈவினிங் அன்றைக்கி ஈவினிங்கே ஹிஸ் ஃபாதர் காட் ஏ நியூ ஃபிஷ் டேங்க், ஒரு புது ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த நியூ டேங்க், நியூ டேங்க்கு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அவன் சேஞ்ச் பண்ணி விடுறான். ஓகேவா, ஸோ அதுதான் அந்த பிக்சரில் தெரியுது. அந்த பிக்சரில் வந்து டேங்கில் மாற்றி விடுறான், அவங்க அப்பா அவனை ஆறுதல் படுத்துகிற மாதிரி அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், த நெக்ஸ்ட் டே அன்பு ரஸ்டு பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். ஹீ சா தட் ஒன் மோர் ஃபிஷ் வாஸ் dead and floating on the top. He started crying. His father said these fish live in the river and lake. Nature is their home. It is best to let them be free. He saw the last fish swimming alone and he felt bad. He took the fish to the same pond and set it free. அதாவது அடுத்த நாள் ஸ்கூல் போயிட்டு வந்து வழக்கம் போல் ஃபிஷ் டேங்கை போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா இன்னொரு மீனும் செத்து போய் வாட்டரில் மேலே மிதந்துட்டுருக்கு, அதான் ஃப்ளோட்டிங் ஆன் த டாப், அந்த மேலே அந்த வாட்டர் மேலே மிதந்துட்டுருக்கு. ஹீ ஸ்டார்டட் கிரையிங், அவன் என்ன பண்ணுறான், அன்பு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறான். அவனோட ஃபாதர் என்ன சொன்னார், ஹிஸ் ஃபாதர் சேட் திஸ் ஃபிஷ் லிவ் இன் த ரிவர் அண்ட் லேக், அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த ஃபிஷ் எல்லாம் வாழ்கிறதுக்கு ரிவர் இல்லைனா லேக் தான் வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸு, அங்கே தான் அது வந்து நல்லா இருக்க முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். அதை வந்து ஜாரில் போட்டால் நம்மக்கிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஓகே அப்படின்னு சொல்கிறார். நேச்சர் இஸ் தயர் ஹோம், அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய உயிரினம் தான் மீன். ஸோ அவங்கவங்க விருப்பப்படி வாழ விடுறது தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு சொல்கிறார். அன்புவோட ஃபாதர், இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தம் பி ஃப்ரீ, அங்கே தான் வந்து அது ஃப்ரீயாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ரிவர்லேயோ ஏரியிலே தான் அது இருக்க முடியும், அங்கே தான் இருக்கணும், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய உயிரினந்தான் மீன்கள். ஸோ அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்புவோட அப்பா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறார்.
ஹீ சா த லாஸ்ட் ஃபிஷ் ஸ்விம்மிங் அலோன் அண்ட் ஹீ ஃபெல்ட் பேட். அவன் என்ன பண்ணுறான், தனியாக இன்னும் ஒரு மீன் மட்டும் அங்கே நீந்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அது ரொம்ப அது மட்டும் தனியாக நீந்திட்டு இருக்குது, அது சந்தோஷமாக இருக்க முடியுமா? நோ. ஹீ டுக் த ஃபிஷ் டு த சேம் பாண்ட் அண்ட் செட் இட் ஃப்ரீ. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தானோ அந்த மீனை, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும்னு கொண்டுட்டு போய் மீனை விட்டுறான். அங்கே பாருங்கள், அந்த ரிவரில் கொண்டு போய் விடுறான், அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து வெளியில் ரிவருக்குள்ளே விட்டுறான். தெரியுது அவங்களுக்கு, ஓகே, அந்த பிக்சரில் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறான். அடுத்து பாருங்கள், ஃப்ரம் தென் ஆன் அன்பு அண்ட் மதன் பாட்டிய பேக்கெட் ஆஃப் பப்புட் ரைஸ் அண்ட் ஃபிட் த ஃபிஷ். ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அன்பு மதனும் ஒரு பேக்கெட் ஆஃப் பப்புட் ரைஸ் அப்படின்னா பொரி பேக்கெட்டு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஃபெட் த ஃபிஷ் அதாவது மீன்களுக்கு உணவாக போடுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் தே ஹாவ் டிசைடட் நாட் டு கேட்ச் த ஃபிஷ். இனிமேல் நம்ம மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பொரி பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து மீனுக்கு உணவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நாட் கேட்சிங் த ஃபிஷ் பட் ஸோ ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. அவனுடைய ஹாபிவே மீன்களுக்கு உணவு கொடுக்கறதா மாற்றிக்கிட்டான் அப்போ இருந்து. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸோ இந்த லெசனில் அன்போட அப்பா இயற்கையோட அதாவது நேச்சரோட இம்பார்ட்டண்ட்டை சொல்லி புரிய வைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க ஒரிஜினல் பிளேஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட். எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி அவங்கவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் தான் நமக்கு நம்ம வீடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது மாதிரி மீனுக்கும் லேக் இல்லைனா ரிவர் தான் அதுக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கும், அங்கே தான் அது ஃப்ரீயாக வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி புரிய வச்சார், நேச்சரோட இம்பார்ட்டண்ட்டை சொல்கிறார். ஸோ இந்த லெசனில் மாரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் திஸ் லெசன் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தட் மஸ்ட் நாட் டிஸ்டர்ப் எனி ஒன் ஃப்ரம் தயர் வே ஆஃப் லிவிங். அதை வந்து அதோட வழியில் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஸோ ரீட் லைன் பை லைன் தரவுலி. ஓகே, புக் பேக் எக்ஸசைஸை ஹோம் ஒர்க்காக பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.